சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக அதிமுகவினர் ஏராளமானோர் மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒருபகுதியாக மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அதிமுக மாவட்ட செயலாளர் பவன்ராஜ் தலைமையில் ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் தொடரும் ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானங்களால் அதிகரித்து வரும் உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் ஏராளமானோர் கோஷங்களை எழுப்பினர். கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் உள்ளிட்ட சீர்கேடுகளை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு முழு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டுமென கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். என்ன சம்பந்தம் இரண்டு போச்சு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது கெட்டு போச்சு விடியா திமுக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு காய்ச்சிராங்க நல்ல சாராயம் காய்ச்சிராங்க அரசு துணை போகுது நல்ல சாராய சாம்ராஜ்யத்தில் உழைக்கும் மக்கள் உயிர் போகுது பதில் சொல் சாலின் அரசே சாராய சாவுக்கு பதில் சொல் தடுத்து நிறுத்து போலி மதுபானங்களை தடுத்து நிறுத்து நல்ல சாராய உயிரிழப்பு விடியா அரசே பொறுப்பு அதற்கு விடியா அரசே பொறுப்பு மாறி போச்சு தமிழ்நாடே போதைப் பொருள் நாடா பதவி விலகு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே பதவி போச்சு அடிக்காதே ஒரு குடும்பம் வாழ அனைத்து குடும்பங்களை அழிக்காதே செல்வம் கொடுக்குது ஸ்டாலின் குடும்பம் மட்டும் செல்வம் கொடுக்குது ஸ்டாலின் குடும்பம்